டொரண்டோவில் வீடொன்றில் கொள்ளையடித்த நபர் செய்த வினோத செயல். டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள வீடொன்றில் கொள்ளையடித்த நபர் ஒருவர் வினோத செயல் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த 16 அதிகாலை நேரத்தில் நோர்த் யோர்க் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் பல லட்சம் பெறுமதியான நகைகளையும் டாலர்களையும் திருடி சென்றுள்ளமை தெரியவந்தது. அத்தோடு குறித்த நபர் பல மணி நேரம் அந்த வீட்டில் தங்கியிருந்து குளித்துவிட்டு சென்றுள்ளமை போலீசாரின் விசாரணையின் பின் தெரியவந்துள்ளது. காலை 8:30 மணிக்கு பின் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபர் தொடர்பிலான ஆதாரங்களை திரட்டியுள்ளனர். விசாரணைகளின் பின் சந்தேக நபரின் புகைப்படம் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அவர் ஏற்கனவே பல குற்றங்கள் புரிந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. குறித்த நபர் 5'8" தொடக்கம், 5'10" அளவு உயரமுடையவர் எனவும், மெலிந்த உடல் அமைப்பு, கருமை நிறத்திலான சுருள் நிறைந்த தலைமுடியுடன் தோற்றமளிக்கலாம் என போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். குறித்த நபரை யாராவது அடையாளம் கண்டால் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை வேண்டியுள்ளனர்.